தீவிரவாத செயல்கள் நடக்காமல் தடுக்க தமிழக அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று மாநில பிஜேபி தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். கோவை காத்தக்கோட்டை ஈஸ்வரன் கோவிலில் வழிபாடு நடத்திய பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வன்முறையை எந்த விதத்திலும் தமிழக மக்கள் ஆதரிக்க மாட்டார்கள் என்று கூறினார். பிளவுபடுத்த நினைக்கும் தீய மனிதர்களின் முயற்சியை புறந்தள்ளி கோவை மக்கள் ஒற்றுமையோடு உள்ளதாக கூறினார். அனைத்து சமூகத்தினரையும் ஒன்றுபடுத்திய கோவையே அனைவரும் விரும்புவதாக அவர் கூறினார். அனைத்து மதங்களும் நன்மையையும் அமைதியையுமே ஓசிப்பதாக குறிப்பிட்ட அவர், பிஜேபி எந்தவொரு மதத்திற்கும் எதிரான கட்சியல்ல என்று தெரிவித்தார். மாநில அரசு சரியாக செயல்பட வேண்டும் என்பதுதான் பிஜேபியின் நோக்கமே தவிர குறை சொல்ல வேண்டும் என்பதற்காக எதையும் கூறவில்லை என்றும் அண்ணாமலை கூறினார். தமிழகத்தில் அமைதியை குலைக்க முற்படும் தீவிரவாதிகளின் முயற்சியை முறியடிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். உயிரை பணயம் வைத்து கோவை கார் சிலிண்டர் வெடிப்பு சம்பவத்தில் செயல்பட்ட கோவை காவல்துறையினருக்கு தமது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். மாநில அரசிற்கு நாம் தொடர்ந்து கேள்விகள் வைக்கின்றோம். நாம் மட்டும் இல்ல, பத்திரிகை நண்பர்கள் நிறைய பேர் கேள்வி வச்சிருக்கீங்க. அந்த கேள்விகள் அனைத்துமே மாநில அரசு நன்றாக செயல்பட வேண்டும் என்பதோ தவிர, இந்த மாநில அரசை குற்றம் குறை காண்பித்து அதை சைடில் வந்து உட்கார வச்சு மாநில அரசுக்கு தொந்தரவு கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் கிடையாது. இந்த மாநில அரசு இன்னும் 4 ஆண்டுகள் நமக்கு ஆட்சி செய்ய வேண்டும். மக்களுடைய மதிப்பை பெற்று நம்முடைய முதலமைச்சர் திரு மாண்புமிகு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்றிருக்கின்றார்கள். பதவியேற்ற பொழுதே சொன்னோம், அவருக்கு ஆக்கப்பூர்வமான விஷயங்களை சொல்லுவோம், மக்களை நன்றாக பார்த்துக் கொள்வது அவருடைய கடமை. அப்படித்தான் பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை வைத்துக் கொண்டே இருக்கின்றோம். அதனால் நாங்கள் சொல்வது யாருக்கும் எதிரானது கிடையாது. நம்முடைய சமுதாயம் நன்றாக இருக்க வேண்டும், எந்த விதமான உயிர் சேதமும் ஏற்படக்கூடாது என்பதற்காகத்தான்.